Hello friends, welcome back to my channel. In this video, we will talk about Shawl Collar Crisscross CropTop. If you are subscribed to my channel, subscribe to my channel. Subscribe to my video. So, here we have this crisscross top. Basic body pattern is drafted. Chest measurement வந்து இன்னைக்கு இந்த டாப் வந்து 34 inches chest measurement தான் ஸ்டிட்ச் பண்ண போறேன் சோ அதுக்குள்ள பாடிஸ் பிளாக் வந்து டிராஃப்ட் பண்ணிக்கேன் சோ செஸ்டோட குவார்டர் எடுத்துட்டு அந்த மெஷர்மென்ட் எடுத்து டிராஃப்ட் பண்ணிக்கேன் சோ இங்க வந்து நான் என்னென்ன எடுத்துக்கறேன்னா செஸ்ட் லைன் பஸ்ட் லைன் அண்ட் ஹிப் லைன் சோ உங்களோட டாப்போட லெந்த் எவ்வளவுமோ நீங்க அதை மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்க வந்து 18 inches லெந்த் எடுத்துக்கேன் அண்ட் குவார்டர் செஸ்ட் லைன் வந்து குவார்டர் வந்து செஸ்ட் குவார்டர் வந்து 8.5 எடுத்துக்கேன் அண்ட் அண்டர் பஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா உங்களோட பஸ்ட் எண்ட் எங்க எண்ட் ஆகுதோ அந்த லைன் மார்க் பண்ணிக்கோ அண்டர் பஸ் லைன் அண்டர் பஸ் லைன் வந்து நான் இங்க வந்து 12.5 இன்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹிப் வந்து உங்களுக்கு டாப் எங்க வந்து உங்களுக்கு வேணுமோ அதுக்கு அந்த இது மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இங்க வந்து ஹிப் வந்து 30 இன்ச்சஸ் வேணும் 7.5 நான் 1 inch ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்க வந்து டாட் போடுறேன் ஸோ அதனால 1 inch ஆட் பண்ணிட்டு 8.5 எடுத்திருக்கேன் அண்ட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இது காலர் நெக்னால ஆஃப் ஷோல்டர் எடுக்கிற 7 inches அண்ட் டவுன் வந்து ஷோல்டர் டவுன் வந்து நான் வந்து 0.75 inches எடுத்திருக்கேன் அண்டு ஷோல்டர் நெக்கோட வித் வந்து 3 inches மார்க் பண்ணியிருக்கேன் இது கிறிஸ்கிராஸ் பிளவுஸ்னால நான் இங்கே கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு தான் வந்து பேட்டர்ன் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கிறிஸ்கிராஸுக்குள்ளது வந்து நம்ம வந்து மார்க்கிங்ஸ் மார்க் பண்ணணும் அதனால் ஸோ இனி வந்து நம்ம வந்து இங்கே வந்து டாட்டுக்குள்ளது மார்க் பண்ணிவிட்டு அண்ட் நான் இங்கே வந்து பிரின்சஸ் கட் மாதிரி தான் எடுக்கிறேன் ஸோ அதனால் டாட்டுக்குள்ளது மார்க் பண்ணிக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பஸ் பேன் எடுத்துக்கோங்க உங்களோட பஸ்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து 10 டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட இப்போ 40 inches அதை 10 டிவைட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நான் 3.5 எடுக்கிறேன் ஸோ 3.5 எடுத்துகிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அண்டு பஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க பஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து உங்களோட ஷோல்டர் டு நிப்பிளோட இது மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து இங்கே வந்து 10 inches எடுக்கிறேன் ஸோ 10 inches எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுதோ நீங்கள் வந்து அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இந்த 10 inches டாட்டுக்கு வந்து 1/2 inch வந்து நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன் ஸோ 1/2 inch இங்கேயும் அதே மாதிரி 1/2 inch எடுத்துக்கோங்க ஸோ இந்த அண்டர் பஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க இங்கே வந்து நம்ம கர்வ் ஆஃப் கொஞ்சம் வந்து கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி கர்வா நம்ம வந்து இங்கே வந்து கொண்டு வந்துடலாம் அண்ட் ஷோல்டரோட நம்ம வந்து இந்த ஆர்ம் ஹோலோட ஆஃப் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து 6 inches நான் அதோட 1/2 எடுத்து 3 இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த இது வந்து கர்வ் வந்து கொண்டு வந்துடலாம் இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட் பஸ்ட் பாயிண்ட் டு இந்த ஷோல்டரோ இந்த ஆர்ம் ஹோலோட 1/2 எடுத்துக்கோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம வந்து இப்படியே கனெக்ட் பண்ணிடலாம் சென்டர்லேருந்து நம்ம வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே 1/2 inch எடுத்துக்கலாம் நம்ம டாட்டுக்கு அண்ட் அதை வந்து இதை ஷேப் பண்ணிடலாம் அதே மாதிரி இதோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம அப்படியே ட்ரா பண்ணிடலாம் ட்ரா பண்ணியாச்சு இந்த பிரின்சஸ் கட்டதை ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக் பார்ட்டுக்கு போகலாம் ஸோ நெக்கோட வித் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நான் வந்து இங்கே 3 inches எடுக்கிறேன் அதேமாதிரி நெக்கோட டெப்த் வந்து 5.5 எடுக்கிறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்க வேண்டி 5.5 எடுக்கிறேன் ஸோ 5.5 எடுத்துகிட்டு இங்கே நம்ம வந்து வி மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே கிறிஸ்கிராஸ் உள்ளது மார்க் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பஸ் பேன் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதே தான் வந்து நம்ம கிறிஸ்கிராஸ்க்கு மார்க் பண்ணுறோம் ஸோ நான் வந்து 3.5 எடுத்திருக்கேன் அதே 3.5 வந்து இங்கே வந்து மார்க் பண்ணுறேன்
3.5 mark pannittu inda line vandu nama extend pannikalam. இங்கே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து நம்ம இந்த வி வந்து கரெக்டாக இதோட இது பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிராஸ் வந்து ஒரு நெக் ஒரு சைடு வந்து இவ்வளோ லென்த்து வரும். ஸோ இன்னொன்று சைடு வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ் கிராஸோ கிராஸாக வரும்போது ஓவர்லாப் பண்ணி வரும்போது இந்த மாதிரி வரும். அண்ட் இங்கே வந்து நம்ம பட்டன்ஸ் வைக்கிறோம். ஸோ நான் அதனால தான் வி வந்து இது வரைக்கும் எடுக்கிறேன். இது வரைக்கும் எடுத்துட்டு உங்களை பஸ் ஸ்டாண்ட் எங்கே வருதோ, பஸ் ஸ்டாண்ட் லைன் எங்கே வருதோ அந்த இதுக்கு நான் எடுக்கிறேன். 12.5 இதுக்கு நான் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச் மேலே ஏற்றிக்கலாம். மேலே ஏற்றிட்டு கொஞ்சம் ஷேப் பண்ணிடலாம். 1/2 இன்ச் வந்து நம்ம மேலே ஏற்றிட்டு லைட்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1/2 இன்ச்க்கு வந்து ஷேப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நெக்குக்கு வேண்டி, நெக்கு நல்லா டைட்டாக வறுக்க வேண்டி இங்கே வந்து நம்ம வந்து இப்படி வந்து இந்த பஸ் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிவிட்டு 0.25க்கு நம்ம வந்து இங்கே வந்து ஓப்பன் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம் 1/4 இன்ச்க்கு. இப்போ வந்து இது வந்து மார்க் பண்ணியாச்சு. இங்கே வந்து பட்டன்ஸ் வைக்கிறோம். நம்ம வந்து இங்கே வந்து பட்டன்ஸ் வைக்கிறோம். 4 பட்டன்ஸ்க்குள்ள இது வந்து இங்கே இருக்குது. ஸோ இனி நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ இதை கட் பண்ண தொடங்கிடலாம். இது வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். சைட்ஸில் கட் பண்ணிவிட்டால் நம்ம வந்து இங்கே வந்து நான் நெக் கரெக்டாக கட் பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி கட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணக்கப்புறம் நெக் வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி இங்கே டாட் போட்ட இடத்துலையும் கட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அண்ட் கட் பண்ணக்கப்புறம் இப்படி வந்து இந்த மாதிரி தான் ஓவர்லாப் பண்ணிவிட்டு இந்த வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம பட்டன்ஸ் வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் பேக் கட் பண்ணலாம். ஸோ பேக் வந்து இதே மெஷர்மெண்ட்டில் லென்த் எல்லாமே வந்து இதே மாதிரி எடுத்துகிட்டு பேக் கட் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் 7 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு குவார்ட்டர் செஸ்ட் வந்து 8.5 இன்ச்சஸ். ஸோ இப்போ அதே மாதிரி 8.5 தான் எடுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இங்கே டாட் போடுறதுனால 8.5. அண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா நெக் வித் 3 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு 1 இன்ச்சு வந்து நெக்கோட டெப்த் எடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காலர் கட் பண்ணலாம். ஸோ காலர் வந்து நம்ம ஃபோல்டு இதில் தான் கட் பண்ணுவோம். ஸோ மொட்டை டோட்டல் லென்த்து வந்து காலர் வந்து 26.5 வேணும். ஸோ 26.5 நம்ம வந்து 1/2 எடுத்துக்கலாம். அது வந்து 13.75 வேணும். ஸோ 13.25 எடுத்து நான் வந்து இங்கே வந்து இது வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம காலரோட வித் இங்கே எடுத்துக்கலாம். காலரோட வித் வந்து நான் வந்து இங்கே வந்து 3 இன்ச்சஸ் எடுக்கிறேன். ஸோ 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஷால் கலரோட வித் 3 இன்ச்சஸ்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னரில் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச் மேலே எடுத்து கர்வ் கொண்டு வந்துடலாம். நம்ம வந்து இது வந்து அப்படியே லைட்டாக கர்வாக கொண்டு வந்துடலாம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 1 இன்ச் மார்க் பண்ணி இங்கேருந்து லைட்டாக நம்ம இப்படியே வந்து ஷேப் பெண்டு கொண்டு வந்துடலாம். ஷேப் கொண்டு வந்துடலாம் இப்படியே இந்த மாதிரி நம்ம ஷேப் கொண்டு வந்துட்டு இது இந்த காலர் வந்து கட் பண்ணிடலாம்.
collar வந்து கட் பண்ணியாச்சு நம்ம collar கட் பண்றது வந்து cloth ல கட் பண்ணுவாரு cross ல தான் நம்ம வந்து இந்த collar வந்து கட் பண்ணுவோம் இப்ப எல்லா pieces நம்ம வந்து கட் பண்ணியாச்சு front back எல்லாமே கட் பண்ணியாச்சு நம்ம வந்து இப்ப வந்து கட் பண்ணது வந்து exact measurement ல தான் கட் பண்ணிருக்கோம் இது வந்து நம்ம இங்க எல்லாமே seam allowance ஆட் பண்ணிக்கலாம் சோ back ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து bodies க்கு எவ்வளவு side ல seam allowance வந்து 1 inch ஆட் பண்ணிட்டு நம்ம பாக்கில 1/4 inch ஆட் பண்ணிக்கலாம் கீழ fold பண்றதுக்கு 1 1/2 inch ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கிறிஸ்கிராஸ் இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம 1/4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக் பார்ட்ல நம்ம பேக் பாடிஸ்க்கு எவ்வளவு இங்க வந்து 1 1/2 ஃபோல்ட் பண்றதுக்கு ஹெம்லைன் எவ்வளவு ஃபோல்ட் பண்றதுக்கு எடுக்கமோ 1 1/2 இன்ச்சஸ்னா அந்த 1 1/2 இன்ச்சஸ் நம்ம வந்து இங்க எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி இங்க எல்லாமே 1/4 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் காலர் வந்து கிராஸ்ல வந்து நம்ம கட் பண்ணணும் ஸோ இனி வந்து நம்ம இதெல்லாம் அப்படியே வந்து கிளாத்ல வந்து கட் பண்ணிடலாம் பீசஸ் எல்லாம் கிளாத்தில் கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அண்ட் காலருக்கு பார்த்தீங்கன்னா 2 பீசஸ் கட் பண்ணிக்கிறேன் க்ராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் ஃபுல் லென்த்தில் வந்து 26 இன்ச்சஸில் க்ராஸ் பீஸ் எடுத்துட்டு 2 பீசஸ் எடுத்திருக்கேன் அண்ட் இதை வந்து நம்ம வந்து பேட்டர்னில் கட் பண்ணும்போது இங்கே வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம் பட் நான் கிளாத்தில் கட் பண்ணும்போது 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம சீமில் ஆட் பண்ணோம் அதுக்காக இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணுவோம் இங்கே சீம் ஆட் அண்ட் இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதோட ஷேப் வந்து நான் கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன் இந்த ஷேப் அப்படியே கொண்டு வந்திருக்கேன் ஸோ இனி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம இந்த பிரின்சஸ் கட் வந்து ஜாயின் பண்ணிடலாம் அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து இப்போ நம்ம இந்த சைடு வந்து காலர் வந்து அட்டாச் பண்ணுறோம் ஸோ ஒரு சைடு வந்து காலர் வந்து இது வரைக்கும் அட்டாச் பண்ணிடும் ஒரு சைடு வந்து நம்ம 5 1/2 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம் அது வரைக்கும் அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணோம் ஸோ அதுக்காக வந்து நான் இதே ஷேப்பில் வந்து பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் நெக்கோட ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் வைக்கிறதுக்கு ஸோ இது நம்ம லாஸ்ட்டில் தான் நெக் ஃபினிஷ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரின்சஸ் கட் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம் பீசஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இனி நம்ம பேக் பீஸ் எடுத்துகிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ரெண்டு ஜாயின் பண்ணிவிட்டு காலர் பீஸ் அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடலாம் இங்கே வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணியிருக்கோம் இந்த ஷேப் வந்து நம்ம வந்து ஒரு சைடு இந்த டாப்பில் வந்து மேலே சைடு வந்து நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு காலர் வந்து நம்ம திருப்பிக்கலாம் ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு காலரும் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காலரும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ரெண்டு பீஸு வந்து ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இங்கே டாப் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியிருக்கேன் திருப்பிட்டு உங்களுக்கு வந்து காலர் ஷேப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் நம்ம இந்த பேட்டர்னோட வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி கிடைச்சிருக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைச்சிருக்கு இனி நம்ம இந்த காலர் வந்து ஃப்ரண்ட் பீஸோட அட்டாச் பண்ணலாம் பாடிஸோட அட்டாச் பண்ணலாம் ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வரைக்கும் இந்த சைடு வந்து ஓவர்லாப் பண்ணுற சைடு வந்து நம்ம இது வந்து இப்படி ஓவர்லாப் பண்ணுவோம் ஸோ ஓவர்லாப் பண்ணுற சைடு வந்து நம்ம காலர் வந்து இப்படியே ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்படியே வந்து ரைட் சைடு வச்சுக்கோங்க ஸோ இதை ரைட் சைடு இந்த ரைட் சைடு வந்து இப்படியே வச்சு வந்து காலர் வந்து ஃபுல்லாக அப்படியே இங்கே வந்து இங்கே வரைக்கும் கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணக்கப்புறம் இது ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக் பார்ட் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து காலர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஷால் காலர் வந்து அட்டாச் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கேருந்து கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி இங்கே 5 1/2 வந்து கரெக்டாக வந்து எண்ட் ஆயிருக்கு ஸோ இது வந்து நம்ம ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இனி இந்த பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம் இங்கே வந்து நம்ம இந்த காலரும் அண்ட் இந்த பார்ட்டும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் அதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் நெக் பீஸு ஸோ அந்த நெக் பீஸ் வந்து நம்ம கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல நெக்கில் வந்து வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது வந்து இப்படியே வச்சு கரெக்டாக இங்கே வந்து ஷேப் கரெக்டாக கொண்டு வந்து நம்ம இப்படி வந்து இந்த காலர்லேயும் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம் ஷோல்டர் வரைக்கும் நான் கட் பண்ணியிருக்கேன் அண்ட் பேக் பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறது வந்து க்ராஸ் பீஸ் வச்சுட்டு பேக்கில் வந்து இதே மாதிரி இந்த பீஸ் வந்து க்ராஸ் பீஸோட ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பேக் பீஸ் வந்து இந்த க்ராஸ் பீஸோட ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பீஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சைடு ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நெக் பார்ட் வந்து இங்கே இதே மாதிரி நம்ம வந்து வச்சு இதையும் ஃபினிஷ் பண்ணி பேக் பீஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம் இந்த பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக ரவுண்ட் ஸ்டிச் பண்ணி
டாப் ஸ்டிச் போட்டு நம்ம திருப்பிக்கலாம். திருப்பும் போது இங்கே உங்களுக்கு ஃபினிஷிங் ஆயிடுது, இந்த சைடு உங்களுக்கு ஃபினிஷிங் ஆயிடுது. அதே மாதிரி காலர் வந்து நமக்கு வந்து காலர் இங்கே ஹெமிங் பண்ணக்கப்புறம் இந்த காலரும் ஃபினிஷிங் ஆயிடுது. ஸோ இது ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் நம்ம இனி வந்து ஓவர்லாப் பண்ணலாம். ஸோ ஓவர்லாப் பண்ணுறது நம்ம ஏற்கனவே சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் தெரியும், எங்கே வந்து நம்ம வந்து ஓவர்லாப் பண்ணுறதுன்னு இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அந்த மே சென்டர் வச்சுட்டு நான் இது ரெண்டு இப்படியே ஓவர்லாப் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இந்த சென்டரும் நம்ம வந்து ஓவர்லாப் பண்ணிடலாம், ஓவர்லாப் பண்ணி பின் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஸ்டிச் போட்டலாம், கரெக்டாக இங்கே ஸ்டிச் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலர் வந்து இந்த ஷால் காலர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓவர்லாப் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷால் காலர் வந்து கிடைக்கும். அண்ட் இது ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் இங்கே ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆம் ஹோல் வந்து நான் ஸ்லீவ்லெஸ்ட்டாக வைக்கிறேன். ஸோ க்ராஸ் பீஸ் வச்சு ஆம் ஹோல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைடும் வந்து ரெண்டு சைட்ஸும் ஜாயின் பண்ணி கீழேயும் நம்ம வந்து வேறு பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுறது இல்லை, இது வந்து நம்ம ஓவர்லாப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அப்படியே விட்டுரு, இங்கே க்ளோஸ் பண்ணாமல் விட்டுறோம். அண்ட் இங்கே சைட்ஸு ஜாயின் பண்ணி ஆம் ஹோல் ஃபினிஷ் பண்ணி பாட் ஹெம் லைனும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இங்கே வந்து க்ராஸ் பீஸ் கொடுத்துட்டு ஆம் ஹோல் ரெண்டு ஆம் ஹோல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணி பேக் டாட் பிடிச்சிட்டு கீழே வேறு பீஸ் கொடுத்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் இங்கே வந்து 3 பட்டன்ஸ் வச்சுருக்கேன், கான்ட்ராஸ்ட் கலரில் 3 பட்டன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா காலரும் நல்லா நீட்டாக வந்திருக்கு, அண்ட் கிறிஸ் கிராஸ் ப்ளவுஸும் நான் கிறிஸ் கிராஸ் டாப்பும் வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ நமக்கு எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. பியூட்டிஃபுல்லான ஷால் காலர் க்ராப் டாப் வந்து கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களோ, உங்களோட மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.